வணக்கம், என் பேர் அஸ்வின். நான் விசிட் டெம்பிள்ஸ் .com சார்பாக பேசுகிறேன். நான் இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அல்லது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திருக்கோயிலோட மூலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி தான் இந்த திருக்கோயிலோட மூலவராக இருக்கார். இவர் வேறு யாரும் இல்லை, முருகப்பெருமான் தான். இந்த திருக்கோயிலானது முருகனுக்கு படைக்கப்பட்ட இரண்டாவது அறுபடை வீடில் ஒன்றாக கருதப்பட்டுக்கிட்டு இருக்கு. மேலும் வங்காள விரிகுடாவோட கடற்கரை பகுதியில் அமைஞ்சிருக்கு. மேலும் அப்போ இந்த திருத்தலத்தை புகழ்ந்து பாடிய காரணத்தினால வைப்புஸ்தலமாக இந்த திருத்தலத்தை கருதிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்ப காலத்தில் இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கிற ஊரை ஜெயந்திபுரம் அல்லது ஜெயந்தி நகரம்னு அழைச்சின்னு வந்திருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் சூரபத்மனை போர் கொண்டு வெற்றி பெற்றதுனால தான் இந்த திருத்தலம் அமைஞ்சிருக்கிற ஊரை ஜெயந்திபுரம்னு அழைச்சின்னு வந்திருக்காங்க. இந்த திருக்கோயிலுக்கு 9 அடுக்கு கொண்ட ஒரு ராஜகோபுரம் இருக்குது. மேலும் அந்த ராஜகோபுரம் 157 அடி உயரம் கொண்ட ராஜகோபுரமாக இருக்குது. இந்த ராஜகோபுரத்துக்கு மேலே 9 செம்பாலான கலசத்தையும் காண முடியும். இந்த திருக்கோயிலுக்குள்ள நாழி கிணறுன்னு ஒரு புனித தீர்த்தம் இருக்குது. பக்தர்கள் வங்காள வரிகுடாவில் புனித நீராடிட்டு இந்த நாழி கிணறுலையும் வந்து புனித நீராடலான்னு சொல்லப்படுறது. ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வைகாசி விசாகம், ஆவணி பண்டிகை, ஸ்கந்த சஷ்டி, மாசி பண்டிகை ஆகிய நாட்கள்லாம் இந்த திருக்கோயிலுக்கு வந்து முருகப்பெருமான வழிபடுறத வழக்கமாக வச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த திருக்கோயிலுக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிருந்தா கண்டிப்பாக போய் ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். இந்த திருக்கோயிலை பற்றின வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போடுற ஒரு ஒரு கோயிலை பற்றின வீடியோ உங்களுக்கு அடிக்கடி வந்தடையும். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.